ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் உற்சாகத்தில் மட்டும்தான் நம்மளால் புது புது வீடியோவை உடனே உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல். அடுத்தது நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டிய பெரிய ஹெல்ப் என்னன்னா, நீங்கள் எங்களுடைய வீடியோவை கடைசி வரலையும் முழுசாக கேளுங்கள். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய மிகப்பெரிய ஹெல்ப்பு. நீங்கள் மறக்காமல் அதை செய்யுங்க. நீங்கள் செய்கிற இந்த உதவியால் மட்டும்தான் எங்களால் புது புது வீடியோவை உடனே உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். இன்றைக்கி என்னுடைய சொந்த மாமியார் கூட சூழ்நிலையால் எப்படி சந்தோஷமாக இருந்தோங்கிற அந்த கதை களத்தோட நிறைவு பகுதியை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மாமி, நான் சொல்கிறத கேளுங்கள். ஒரு முறை இல்லை ரெண்டு முறை மூணு முறை உங்கள் வீட்டுக்கு வரலாம், அதுக்கு மேலே வர்றது சாத்தியம் இல்லைன்னு சொன்னேன். அப்போ என்ன தான் மாப்பிள்ளை சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. சந்தோஷத்தை கொடுக்க போகிறேங்கிறீங்க, அதே நேரத்தில் வீட்டுக்கு வர முடியாதுங்கிறீங்க, வந்து நம்ம வீட்லேயும் அங்கேயும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சந்தோஷம்னு சொல்கிற போதே எனக்கு பதட்டமாகவும் இருக்குது, நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயமும் இருக்குது அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில் வந்து எனக்கு என் பொண்ணுடைய வாழ்க்கையில் நம்மளே ஒரு வந்து கோடாளியாக இருக்கிறோமா அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் நான் வந்து பல நாள் யோசனை பண்ணி எடுத்த முடிவு மாமி. இதில் வந்து ஒழிச்சு மறைச்சி சும்மா உங்களை வந்து திருடன் பண்ணுறதை விட ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுடைய புரிதல் இருக்கும். நீங்களும் ஒரு மெச்சூர்டு பர்சன் எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் நல்ல பிரில்லியண்ட்டு, அதனால தான் ஒரு பொண்ணை இவ்வளோ பிரில்லியண்ட்டாக வளர்த்துருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஊருக்கும் என் ஊருக்கும் மையமாக இருக்கிற ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் பெரிய டவுன் இருக்குது. அந்த ஊரில் தான் நீங்கள் ஜவுளி வந்து ஹோல்சேல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் போய் முதல்ல அந்த ஜவுளியை பார்த்து டிக் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த பொருளை உங்கள் கடைக்கு கொண்டாந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இன்னமும் நீங்கள் அந்த தொழிலை விடாமல் வச்சுருக்கீங்க. அப்பாவோடைய அம்மா வீட்டுக்காரோடைய ஞாபகங்கிறதுனால ஒய்ஃபும் அப்பாவோடைய ஞாபகம்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 லட்சம் 3 லட்சம் இந்த இப்போ இந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கி அதை பெரிய முதலீடாக பண்ணி செய்யுங்க. அப்படி நீங்கள் வந்து யதார்த்தமாக நீங்கள் வாரம் ஒரு முறை இல்லை 10 நாளைக்கு ஒரு முறை டவுனுக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் எப்பொழுதும் வந்துக்கிட்டு இருக்க, நீங்கள் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வருவீங்க, இப்போ நீங்கள் மட்டும் வரப்போகிறீங்க. ஏன்னா இப்போ சாரீஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அவங்க ஜென்ஸ் ஐட்டெல்லாம் மாமனார் பார்ப்பார். இப்போ நீங்கள் வரப்போகிறீங்க. இதில் நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்தா போல் ஒரு வீடை நம்ம போக்கியமாகவோ இல்லை விலை கொடுத்தோ வாங்கி வச்சிட வேண்டியது. விலை கொடுத்து வாங்குறது தான் பெட்ரு, போக்கியம் கூட நல்லதில்லை. ஒரு விலை கொடுத்து ஒரு வீட்டை வாங்கி வச்சிட வேண்டியது. நீங்களும் நானும் இப்போ ஃபோன் தொடர்பு இருக்குது. வாரம் ஒரு முறை 10 நாளைக்கு ஒரு முறை அங்கே வந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு நீங்கள் பாட்டிலே நீங்கள் போயிட போகிறீங்க. பர்ச்சேஸுக்கு வந்த மாதிரி நான் பாட்டிலே என்னுடைய ஜாப் ஒர்க்காக, இதில் யாருக்கும் எந்த சங்கடமும் இருக்காது. அடுத்தது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இதுக்கு முன்னாடி எப்படி பேசிகிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்து நேரடியாக பேச போகிறோம். நம்ம தனியாக இருக்கும் போது ஃபோன்லேயோ நான் ஆஃபீஸ் டைமில் பிரேக்கப்பில் உங்களுக்கு பேசுவேன். அப்போ நீங்கள் என்கிட்ட ஜோவியெல்லாம் நல்லா பேசுங்க. அதே மாதிரி நம்ம சந்திக்கும் போது வேறு மாதிரியே பேசிக்க போகிறோம். இது வந்து இன்றைக்கி இல்லை, நம்மளுடைய வாழ்நாள் எண்டு வரலையும், உங்கள் காலம் வரலையாக இருந்தாலும் சரி, என் காலம் வரலையாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி தான் நம்ம போகணும். இது வந்து நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யோசனை பண்ணிவிட்டு 100 முறை இல்லை 1000 முறை நான் நினச்சா இன்னும் 2 கல்யாணம் பண்ணிக்கலாம், எதுவுமே கிடையாது. அதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, தெரியாமல் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் உங்களை வெறுமனே ஆசைப்பட்டு சொல்கிறேன்னு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கணும். அதுக்கு என்னால் ஆன எல்லா விதத்துலையும் யோசனை பண்ணி பார்த்துட்டேன். நானே உங்களுக்கு ஒரு பொருத்தமான நபரை மிங்கிள் பண்ணி விட்டால் கூட அது வெளியில் தெரியும் போது வேறு வேறு மாதிரியான அசிங்கலாம் கொண்டு போய் விடும். நம்மளை மாதிரியே நம்ம அறிமுகப்படுத்துகிற நபர் சரியாக நடந்துவார், கடைசி வரணும், அதனால் பிரச்சனை வராதுன்னு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கொடுத்த காஃபியை சாப்பிட்டுட்டு நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க மாமி. நான் வந்து எல்லா விதத்துலேயும் பார்த்து தான் அந்த முடிவை சொல்லியிருக்கேன். உங்கள் நீங்கள் பெரிய அழகி, நான் அது இல்லைன்னு சொல்லலை. உங்கள் அழகும் இதுக்கு ஒரு காரணம் தான். அப்படி வெறுமனே நீங்கள் அழகே இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஏஜ்டாக இருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த விஷயத்துக்கு நம்ம வரப்போகிறதே கிடையாது. ஆனால் வெறும் அழகு மட்டுமே இதுக்கு காரணம் இல்லை. உங்களை ஆராதிக்க வேண்டிய உங்களுடைய கணவர் சொன்ன வார்த்தைக்கு, மாமனார் சொன்ன வார்த்தைக்கு ஒரு மகுடம் சூட்டுறதுக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது. இதனால் எந்த சங்கடமும் உங்கள் பொண்ணுக்கு வந்துட போகிறதில்லை, எந்த சந்தோஷ குறைவும் உங்கள் பொண்ணுக்கு வந்துட போகிறதில்லை. அவளை எப்பொழுதும் எப்படி பார்த்துக்க போகிறோம், எப்பொழுதும் அவளை வாரம் 2 முறை சந்தோஷமாக வச்சுக்கோ, அந்த 2 முறையில் 1 நாள் கூட நான் குறைக்காமல் நான் பார்த்துப்பேன். அதுக்கான உடல் தகுதி எனக்கு இருக்குது.
அதில் எந்த ஒரு எல்லளவும் நான் பிரித்து அவளுக்கு எப்படிலாம் ஃபோன் பேசுவனோ அதை அப்படியே பேசுவேன், உங்களுக்கு எப்படிலாம் பேசணும் அப்படியே பேசுவேன். நீங்கள் நல்லா தீர்க்கமாக யோசனை பண்ணி ஒரு முடிவு சொல்லுங்கள். அடுத்த முறை நம்மளுடைய சந்திப்பு, முத ஒரு சந்திப்பு, நம்மளுடைய சந்திப்பு வேறு சந்தோஷமான சந்திப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வார்த்தை கூட பதில் வார்த்தை கேட்காமல் கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நான் ரெண்டு நாள் டைம் தரேன், நீங்கள் நல்ல பதிலாக எனக்கு வந்து நீங்கள் ஃபோனில் அழைச்சி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு இடையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் பாட்டில் என்னுடைய பணியில் இருந்தேன். இருந்தாலும் அவங்களுடைய நினைவுகளும் எனக்கு ஒரு பக்கம் வந்து வந்து போனது. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, அவங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு முத நாள் முழுக்கும் எனக்கு நான் அந்த சிந்தனையை தள்ளி போனாலும் 10 மணி 11 மணிக்கு அவங்க சிந்தனை எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அவங்ககிட்ட அழைப்பு வரல. முத நாளும் போயிடுச்சு, மறுநாளும் போயிடுச்சு. அடுத்த நாள் நான் வந்து பால்கனியில் ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய அன்புக்குரிய மாமியார் சாந்தி நம்பர்லேருந்து ஃபோன் வந்தது. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிடுச்சு. நான் பேசிக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது, நான் பேசிவிட்டு உனக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அடித்தேன். என்ன பதில் சொல்ல போகிறாங்க, எந்த பதிலாக இருந்தாலும் ரெண்டு நாளுக்குள்ளே சொல்லணுமேன்னு நான் ஃபோன் அடித்து மாமி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். எந்த பதிலுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக மௌனமாக இருந்தாங்க. மாமி நான் சொன்னதுக்கு என்ன உங்களுடைய ஆன்சர்னு மௌனமாக இருந்தாங்க. மாமி என்ன உண்மையிலே நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு தோழனாக நினைக்கிறேன்னு அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, அப்படி ஒரு சக தோழனாக சக ஃப்ரெண்டாக நீங்கள் யோசிக்காமல் சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, நான் ஒரு கோடி முறை யோசனை பண்ணி பார்த்துட்டேன் மாப்பிள்ளை, எனக்கு நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்துலேயும் சரின்னு தான் தோணுது, ஆனால் நம்ம வெறும் என்னுடைய சந்தோஷத்துக்காக இதை வரேன் நீங்கள் நினச்சிடாதீங்க. என்னுடைய சந்தோஷம்னா நாளைக்கே தூக்கி போட்டுட்டு நான் ஒரு திருமணத்தை பண்ணிக்கிட்டு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், அதுக்காக நான் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எவ்வளோ நாளைக்கு இப்படியேவே இன்றைக்கி நான் வரட்டு பிடிவாதத்தில் இருக்கலாம், நானும் மனுஷி தான், எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் வைராக்கியமாக. ஒரு நேரம் ரொம்ப கோர பசி வரும்போது என்னுடைய வைராக்கியம் உடஞ்சி போயிடுச்சுன்னா அப்போ எங்கேயாவது என் கண்ணை கட்டப்பட்ட மாதிரி ஏதாவது சாக்கடையில் காலை விட்டுட்டேன்னா அது இதை விட 100 மடங்கு அசிங்கம். அதை விட கண்ணியமாக காலை விடுறதுக்கு முன்னாடியே இந்த 10 மாதமே என்னால் பசி பொறுக்க முடியல, இருந்தாலும் வைராக்கியத்தால் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷத்துக்கு பொறுக்க முடியும்? இன்னும் குறைந்தபட்சம் எனக்கு வந்து 15 வருஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வயசு தகுதி இருக்குது. அதெல்லாம் 100% பார்த்துட்டேன். நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் சொன்ன விஷயத்தை நம்ம செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமாகவும் இருந்தது, அதே நேரத்தில் அப்படியே கனவுல மிதக்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து சரி மாமி, நாளை மறுநாள் நான் உங்களை வீட்டில் சந்திக்கிறேன், நான் வந்து வெளியூர் ஒர்க் இருக்குது அன்றைக்கி சொல்லிட்டு வரேன், அன்றைக்கி நைட்டு உங்களை மீட் பண்ணுறோம், அன்றைக்கி மற்றதெல்லாம் பேசிவிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 20 நாளுக்குள்ளே ஒரு வீடு வாங்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்தது எல்லாத்தையும் மற்றதெல்லாம் நேராக பேசிக்கணும்னு வச்சுட்டேன். அன்றைக்கி அதே சிந்தனையோடு இருந்தேன். அன்றைக்கி என்ன இங்கே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாப்புல, ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆகிருக்கு, நாளை மறுநாள் நான் வந்து சென்னை போகிறேன், போயிட்டு அதை வந்து சைன் பண்ணணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஒரு 50,000 சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாப்புல. அன்றைக்கி நைட்டு தன்னுடைய மனைவி கூட ராணி கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக எப்பொழுதும் போல இருந்தேன். அதில் எந்த குறையும் வைக்காமல் இருந்துட்டு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் நேராக அன்றைக்கி ஒரு 8 மணி இருக்கும் கிளம்பி வீட்டிலேருந்து நேராக மாமி வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். அல்வாவிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு போய் சேர்ந்தேன். என்னை பார்க்குறதுக்காக நான் ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லியிருந்தேன், 9 மணிக்கெலாம் வந்துடுவேன்னு. அவங்க நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, நீங்கள் பட்டு புடவை கட்டிக்கிட்டு பழையபடி உங்கள் தலை முழுக்க மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணுன்னு. நான் போய் கதவை தட்டுறேன். கதவை திறக்கும் போது திறக்கிறதுக்கு முன்னாடியே மல்லிகை வாசனை அப்படியே என்னுடைய மூக்கை தொலைச்சி எடுத்தது. நான் போன உடனே புதுசாக திருமணமான ஒரு பொண்ணை பார்த்து எப்படி வாஞ்சையாக இது பண்ணுவாங்களோ அப்படி ஒரு ஆவலாக ரெண்டு பேரும் ஒரு மலையும் ஒரு மகுடும் மோதுகிற மாதிரி ரெண்டு பேரும் மோதிக்கிட்டோம். எங்களுடைய எந்த விதமான எங்கள்கிட்டேருந்து பேச்சும் இல்லை. அவங்க வச்சுருந்த அந்த அற்புதமான அந்த பழத்தை நான் உடனே முட்டி மோதி கசக்கி புழிஞ்சி நான் எந்த பேச்சும் பேசாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுங்க மாப்பிள்ளை,
நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்னுடைய காதுக்கே தெரியல. ஹால்லேயே நீங்கள் பழத்தை மட்டும் கொடுங்க மாமி மாமின்னு சொல்லிக்கிட்டே நான் பாட்டிலே பழத்தை சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு அவங்கள அவங்க வாஞ்சையாக என்னுடைய வாழைப்பழத்தை இன்னும் வச்சுக்கிட்டாலும் சரி, என்னுடைய தம்பின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தம்பியை பிடிச்சி பார்க்கக்கூட மணிக்கணக்காக காத்திருக்குன்னு சொன்னாங்களே, அவங்க உடனே என்னுடைய தம்பியை பிடிச்சி பார்த்தாங்க. ஆச்சரியத்தில் மிரண்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே என் பொண்ணு கொடுத்து வச்ச பொண்ணு தான் மாப்பிள்ளை. இவ்வளோ ஒரு கம்பீரமாக, இவ்வளோ கனக்கச்சிதமாக, இவ்வளோ ஒரு பெருசாக, இவ்வளோ மொத்தமாக, இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு அது எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே இதுக்கு வந்து 10 பேர் இருந்தால் கூட பத்தாது அப்படி இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு உலக்கையை, இப்படியாப்பட்ட ஒரு மத்தை வச்சு கடைஞ்சால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ வெண்ணெய் வரும், எவ்வளோ தயிர் மோராக எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போதே என் உடம்பு முழுக்கும் தேனாக ஊறுது மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த தேனுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி உடனே அந்த தேனை குடிச்சாகணும், நீங்கள் சொல்லும் போதே எனக்கு குடிக்கணும் போல் இருக்குது மாமி மாமின்னு சொன்னேன். அவங்க நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தேன் நிறையா ஊறுது மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த தேனை குடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு குடிக்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு நொங்கு கடித்து சாப்பிட பிடிக்குமா, நொங்கை உறிஞ்சி குடிக்க பிடிக்குமான்னு கேட்டாங்க. இப்போல்லாம் உள்ள பசங்க எல்லாருமே கடித்து தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா நொங்கு உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நொங்கு வெட்டுறவன் வெட்டி கொடுக்கும்போது நொங்காக கையில் கொடுத்துட்றான், அதை கடித்து தான் சாப்பிட்றாங்க, லேசாக உறிஞ்சிட்டு கடித்து சாப்பிட்றாங்க. ஆனால் உண்மையிலேயே டேஸ்ட்டு, நான் கிராமத்தில் நிறைய தோப்பு துறவோடு வளர்ந்ததுனால நொங்கை சீவி அதை நல்லா சீவிட்டு மேலே உள்ள கண்ணை நல்லா விரிச்சிட்டு அதை நல்லா நோண்டி உறிஞ்சி நோண்டி சாப்பிட்டா அவ்வளோ சுகம்னு சொன்னேன். உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப டேலண்டான ஆள் தான் மாப்பிள்ளை, உண்மையிலேயே நீங்கள் வந்து என் பொண்ணு ரொம்ப குடிச்சு வச்சவ தான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நேரமே என்னுடைய மாமிக்கு நொங்கை நோண்டி உறிஞ்சி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு நினச்சி நான் உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட ஆரம்பித்தேன். அவங்க அபாரமான உச்சத்துக்கு போய்கிட்டே இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் கரபுரண்டு ஓடுனது. வந்து ஒரு பெரிய பாறையில் ஒரு அலை மோதி வெளியில் ஊற்றுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி எங்களுடைய அசைவுகள் ஓடிக்கிட்டே இருந்தது. நாங்கள் சந்தோஷத்தில் உச்சத்தில் ஓடிக்கிட்டே இருந்தோம். இடி இடித்து மழை பெஞ்ச மாதிரி எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தது. நான் என்னுடைய அபாரமான தம்பியை எடுத்து, அவங்க சொன்ன அபாரமான தம்பியை எடுத்து ஆக்ரோஷமாக இது பண்ணேன். அவங்க அந்த இடி மழை இடி மாதிரி இடித்த இடியை எதிர்கொண்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. மாப்பிள்ளை ரொம்ப சூப்பராக இடிக்கிறீங்க, உண்மையிலே பயங்கரமாக இடிக்கிறீங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் இடியாக இடித்து மழையாக புழிஞ்சி வந்து தூரன் மட்டும் தூறிக்கிட்டே இருக்கும் போது பொழுது பல பல படபலன்னு விடிய ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நிறைவாக மன நிறைவாக கொடுத்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் ஆனாங்க. நான் சொன்ன மாதிரியே அதுக்கு பிறகு நான் குளிச்சுட்டு நான் சென்னை கிளம்பிட்டேன். அதுக்கு பிறகு சென்னையிலேருந்து வந்துட்டு அடுத்த ஒரு 4-5 டேஸில் ஒரு அருமையான கச்சிதமான ஒரு வீடை சின்னதாக பார்த்து ஒரு வீடு ஒரு 20 லேக்ஸ்க்கு டவுனில் வாங்கினோம். அது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷனோட 25-30 லட்சம் ஆகிடுச்சு. வாங்கி வச்சுருக்கோம். இப்போல்லாம் வாரம் 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஒரு இதுவாக நாங்கள் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் எந்த சங்கடம் இல்லாமல், என் மனைவிக்கு சங்கடம் இல்லாமல், மாமியாருக்கு சங்கடம் இல்லாமல், ஊர் உறவுக்கு சங்கடம் இல்லாமல், உற்றார்களுக்கு சங்கடம் இல்லாமல், என்னுடைய ஜாப்புக்கு சங்கடம் இல்லாமல், ரெண்டு பக்கமும் ரெண்டு குதிரையில் ரொம்ப கோலாகலமாக சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்ணியமாகவும் எந்த விதமான வந்து ஒரு தாந்தோடித்தனமும் இல்லாமலும் ரொம்ப அழகாக ரெண்டு குதிரைகளையும் ரொம்ப லாபகமாக சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்றுக்கு ஒன்று பஞ்சமில்லாத குதிரை. மகளும் செம சூப்பர், மகளும் சூப்பராக சந்தோஷத்தை கொடுக்குறா, தாயும் அதை விட சூப்பராக சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. ரெண்டு சந்தோஷத்தையும் இப்போ எனக்காக ரெண்டு குரல்கள் ஃபோனில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குற மாமியார் குரலும்,
என்னாடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்குற அந்த சாந்தி மாமியாருடைய குரலும், என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் என் மனைவி குரலும், சும்மா தாண்டி இருக்கேன் தேவ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ராணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அந்த குரலும் தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. நான் ரெண்டு துருவமாக இரட்டைக்குழல் துப்பாக்கியாக நான் வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம், இனிமேல் நடக்கலாம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்த ஒரு புது கதைகளத்தோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம்.